11th ஸ்டாண்டர்ட்ல அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பேஜ் நம்பர் 19 क्वेश्चन நம்பர் 11 ரீசால்வ் இன்டு பார்சியல் ஃபிராக்ஷன்ஸ் 2x² + 5x - 11 டிவைடட் பை x² + 2x - 3 இதான் क्वेश्चन நம்ம क्वेश्चनல நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிகிரி சேமா இருக்கு அப்ப இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் திரும்ப இத ப்ராப்பரா மாத்தணும் அப்ப समथिंग + ப்ராப்பர் அப்படினு வரும் அந்த ப்ராப்பர் மட்டும் தனியா எடுத்துட்டு போய் அதை நீங்க பிராக்டீஸ் பண்ணி அதுக்கு நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் ப்ராப்பர் கண்டுபிடிச்சோம் அப்படினாக்கா திரும்ப கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 ல இம்ப்ராப்பர்ல கொண்டு வந்து समथिंग ப்ளஸ் னு போட்டுட்டு அப்ப அதுல a க்கும் b க்கும் உள்ள வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணி போட போறீங்க இதுதான் அதே மாடல தான் திரும்பவும் பாப்போமா சரி சொல்யூஷன் பாருங்க சொல்யூஷன்ல நான் क्वेश्चन எடுத்து எழுதி இருக்கேன் அதுல டிகிரி வந்து ரெண்டுலயே சேமா இருக்கறனால இது வந்து an improper fraction சரி இது எப்படி நம்ம ப்ராப்பரா மாத்த போறோம் அப்படினா சைடுல போட்டுக்கோ டிவைட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அந்த டிவைட்ல வந்து நியூமரேட்டர தான் நீங்க உள்ள எழுதணும்னு சொல்லிருக்கோம் அப்ப 2x² + 5x - 11 ங்கறத உள்ள எழுதியாச்சு டினாமினேட்டர தான் நீங்க டிவைசர் அப்படினு வெளியில எழுதணும் வெளியில எழுதும் போது x² + 2x - 3 அப்படினு வரும் இப்போ என்ன பண்ணுங்க அந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா 2x² இருக்கு பாத்தீங்களா அந்த உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் டம்மையும் வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டம்ம பார்க்கலாம் இப்ப வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்னா फर्स्ट टर्म वो पाता टू टू वाला मल्टिप्ला वो अब टू एड़े ना कोशन पटे तिर अवशन टू एड़े डिवेसरे फा मल्टिप्ले पड़ी की की अब टू इंटू x² टू x² टू इंटू टू एक्स वो 4x टू इंटू -3 -6 सप्रा पड़ेंगे सैन चेंज पड़ूंग सप्रा पड़ेंगे अब वो टू एक्स टू एक्स कैनसल आ अगर मेल वो 5x की वो -4x सप्रा पड़ी 1x वो अदक और -11 प्लस 6 -5 वो अब x -5 रिमैंडर इतनी डिवेड पटोला डिवेड में क्वेश्चन रिमैंडर डिवेसर इत वा नाम वो प्रापर मतपर एपी मतलब क्वेश्चन स्टेप दट्स ईक्वल टू टू प्लस टून पटर टू ये डिवेड क्वेश्चन ना टून पटर ரைட் 2 ப்ளஸ் போடாச்சு அடுத்து அந்த டிவைடல உள்ள ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா x - 5 அத தான் எடுத்துட்டு வந்து இங்க மேல நியூமரேட்டர் எடுத்து அப்ப x - 5 டிவைடட் பை டிவைசர் அங்க டிவைசர் என்ன இருக்கு x² + 2x - 3 எழுதியாச்சு இப்போ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்றது பாத்தீங்களா அந்த 1 ல உள்ள ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்குல அந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்ப என்ன வரும் x - 5 டிவைடட் பை x² + 2x - 3 அப்படி வரும் இப்ப இதுல வந்து டினாமினேட்டர் பார்க்கலாம் குவாட்ரடிக் பாலினாமியல் தானது அப்ப அது வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ண முடியும் பிராக்டீஸ் பண்ணா ரெண்டு ஃபேக்டர் கிடைக்குமா அத ரைட் சைடு எழுதி அது எப்படி பிராக்டீஸ் பண்ணேன்னு போட்டுருக்கேன் அந்த ரெண்டு ஃபேக்டர் எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் இப்ப என்ன வரும் தட்ஸ் ஈக்குவல் டு x - 5 டிவைடட் பை x - 1 x + 3 அப்படியே ரெண்டு ஃபேக்டர் வரும் சரி இப்ப டினாமினேட்டர்ல ரெண்டு ஃபேக்டர் இருந்தா அதை எப்படி எழுதுவோம் தட்ஸ் ஈக்குவல் டு a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் x - 1 + b பை செகண்ட் ஃபேக்டர் x + 3 தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க டினாமினேட்டர்ல ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்பீங்க எல்சிஎம் எடுத்தோம்னா ரெண்டு சேர்த்து எழுத வேண்டியதா அதாவது x - 1 வரும் x + 3 வரும் திரும்ப என்ன பண்ணோம் அந்த டினாமினேட்டர் ஒவ்வொரு டினாமினேட்டரியையும் எல்சிஎம் ஓட ஈக்குவல் பண்ணி எந்த ஃபேக்டரியலயோ அதை வந்து a ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க b க்கு எந்த ஃபேக்டரியலயோ அதை b ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க அதுக்கு அப்புறம் ஈக்குவேட்டிங் தி நியூமரேட்டர்ஸ் ஒன்லின்னு போடுவீங்க அதுக்கு அப்புறம் x க்கு வேல்யூ கொடுக்க போறீங்க x க்கு என்ன வேல்யூ கொடுத்தா a யோ b யோ 0 ஆகும் ஏதோ ஒன்று ஜீரோனா ஒன்று கிடச்சிரும் அப்போ இதுலேருந்து கேபிட்டல் ஏக்கும் கேபிட்டல் பிக்கும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சி அதை வந்து ஈக்குவேஷன் டூவில் தான் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க ஏன்னா டூவில் தான் ஏ பை பி பைன் இருக்கு அதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏ பை பி பைன் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போய் திரும்ப என்ன பண்ணணும் ஈக்குவேஷன் 1ல தான் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ ஈக்குவேஷன் 1ல போட்டிங்கனாக்கா அதுதான் அவங்க கொடுத்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனாக இருக்கும் இப்போ இதுவும் ஹோம் ஒர்க் நீங்களாக நோட்டில் உட்காந்து போடுங்க ஹோம் ஒர்க் போடுங்க அந்த நீங்கள் சொல்யூஷன் இங்கே ஹோம் ஒர்க் போடுறீங்களா அந்த சொல்யூஷன் ஃபுல்லாகவே வந்து பேஜ் நம்பர் 19 நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க அடுத்து அப்போ அது இந்த ப்ராப்ளம் போட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர்லாம் தெரியணும் இல்லையா அப்போ ஏக்கு என்ன வருச்சு பிக்கு என்ன வந்துச்சு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆன்சரையும் அதிலேயே நான் நோட் பண்ணி தர்றேன் இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு -1 பி ஈக்குவல் டு 2 அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 2 ப்ளஸ் மேலே வந்து -1 பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3 அவ்வளோதான் இது வரைக்கும் முடிச்சிட்டோம் இப்போ இது இந்த ப்ராப்ளத்தோட அந்த பார்சியல் ஃப்ராக்ஷனில் உள்ள எல்லா சம்மே போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளில் ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸசைஸில்
ஒரு 12 ப்ராப்ளம் இருக்கு. எல்லா ப்ராப்ளமே நம்ம போட்டுட்டோம். புக்கு வந்ததுக்கப்புறம் புக்கு வாங்கினதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸில் எல்லா சமம் போட்டிருக்கோமான்னு நீங்கள் பார்த்து அதை டிக் பண்ணிங்க, எது போட்டிருக்கோன்னு டிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஸ்டின் நம்பர் மாற்றி மாற்றி எழுதிப்போம். ஒன் போட்டிருப்போம், டூ போட்டிருப்போம், அதுக்கப்புறம் திடீர்னு ஃபைவ்க்கு போயிருப்போம், சிக்ஸுக்கு மாற்றி மாற்றி போட்டிருப்போம். ஏன்னா அந்த மாடல், இப்போ ஒரு மாடல் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அந்த மாடல் எல்லாம் எல்லா ப்ராப்ளமும் ஒரே மாடலில் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும், புரியும், ஈஸியாக புரியும் அப்படிங்கிறத நம்ம பிரித்து பிரித்து எழுதிப்போம். இது ஃபஸ்ட் மாடல், செகண்ட் மாடல் அப்படின்னு எழுதிப்போம். அது ப்ராப்ளம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் ஒன் அப்புறம் டூ இருக்கா, த்ரீ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸசைஸில் 12 ப்ராப்ளம் இருக்குது, அந்த 12 இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்புறம் நம்ம எங்கேயாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம்ல, ஹோம்ஒர்க் உள்ளது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக இருக்கும், எக்ஸாம்பிளில் இருக்கும், அதில் உள்ளது நம்ம போட்டிருக்கோமான்னு பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள், செக் பண்ணி வச்சுங்க. ஏதாவது நம்ம விட்டுருந்தோம், ஏதாவது சம் போடாமல் விட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துங்க, அதையும் நம்ம போடுறோம். இப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற மாடல் இதோட முடியுது. அடுத்து நம்ம வேறு டாபிக் ஆரம்பிக்கப்போகிறோம். அடுத்த எக்ஸசைஸ் வேறு எக்ஸசைஸ் போகிறோம். அப்போ எந்த டாபிக் எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும், எதில் உள்ள ப்ராப்ளம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியுமோ அதை தான் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அந்த அட்மாஸ்பியருக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது எதை எடுக்கலாம் அப்போ நம்ம ஈஸியாக புரிய வைக்க முடியும். ஆனால் இந்தமாரி ஆன்லைன் கிளாஸில் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக உள்ளது, நம்ம ஈஸியாக புரியக்கூடிய ப்ராப்ளம் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நம்ம டாபிக் மாற்றி நம்ம நடத்திக்கிட்டு இருப்போம். பரவாயில்ல, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நோட்டில் வந்து அடுத்த டாபிக் என்னென்னு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தரவாக எழுதி பாருங்கள், போட்டு பாருங்கள். ஜென்ரலாக அந்த கான்செப்ட் என்ன, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்ன, இம்ப்ராப்பர்னா என்ன, அதை எப்படி இம்ப்ராப்பர்லேருந்து எப்படி ப்ராப்பராக மாற்றுறது. அப்போ நம்ம அதை இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்கும்போது ஏபி இந்த ரெண்டு வேரியபிள் மட்டும் வந்தால் ஈஸியாக போட்டுருவோம். அப்போ ஏபிசி மூணு சேர்ந்து வந்தால் எப்படி போடப்போகிறோம், இல்லை அதுலேயும் அடுத்து ஏபிசிடி ஃபோர் வேரியபிள் வந்துச்சுனாக்கா அதுக்கு எப்படி நம்ம போடப்போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஐடியா. உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிட்டுனாக்கா நீங்கள் கவலையப்பட வேண்டியதில், நீங்களாவே நீங்கள் ஓனாகவே நீங்கள் எழுத முடியும் இந்த ப்ராப்ளத்தை. நான் போடுற மாதிரி தான் போடணும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து ஜீரோ ஆக்குற மாதிரி கொடுத்துட்டு பிக்கு விலைக்கு கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பிஏ ஜீரோ ஆக்கிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் ஏக்கு கண்டுபிடிச்சா கூட ரைட்டு தான், அதே ஆன்சர் வராது. சரி, இது வரைக்கும் புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.